Pidam Kumaran Harsta Avina Namatinali Ami. Indra Nama Indrike Kurikapata Svisesha Pagate Nam Irithi Nama Chianipo. Mark Aramadigaram Wundra Vasanatil Irithi Aram Vasanam Parak. Mark Aramadigaram Wundra Vasanatil Irithi Aram Vasanam Parak. நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்கும்படி நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன்ன ஊரிலும் தன்ன இனத்திலும் தன்ன வீட்டில் மேல் அன்றி வேற எங்கும் கனமினும் அடையான் என்றார். செபம் பண்ண கடவுள், எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உங்கள் சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் இந்த வேளையில் சுவாமி தேவனே, நீர் தாமே எங்களுடன் பேச, எங்களை நீர் பலப்படுத்த, எங்களை உங்கள் சத்தியத்தின்படி நீர் எங்களை வழி நடத்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். சொன்னார், பாஸ்டர், நாங்கள் ஒரு சிறு கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நாள் வந்து தேவனுடைய நற்செய்தியை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு கேட்டேன். நான் சொன்ன, நான் வரேன், நான் தேவனுடைய நற்செய்தி நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நான் போனேன். எனக்குரிய ஒரு 20-25 சகோதரர் சகோதரிகள் அங்கே கூடி இருந்தாள். அங்கே கூடி வந்திருந்த சகோதரர் சகோதரிகள் ஒரே சபை சேர்ந்தவர்கள் அல்ல, பல சபைகளை சேர்ந்தவர்கள். வாரத்தில் ஒரு முறை அங்கே கூடி அங்கே தேவனை ஆராதிக்கவும் ஜெபம் பண்ணவும் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரசங்க அழைத்து அவர்களுடன் தேவன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அந்த அழைப்பை அவர்கள் கொடுப்பார்கள். நானும் போயிருந்தேன், அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். நான் பேசுறதுக்கு முன் அந்த கூட்டத்தை நடத்துகிற அந்த தலைவர் சொன்னார், பாஸ்டர், இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு சபையார், அவங்க சாட்சி சொல்ல விரும்புகிறாங்க, அவங்க சாட்சி சொல்ல பிறகு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். பரவாயில்ல, நீங்கள் அந்த இரண்டு நபர்களும் எங்களுக்கு என்ன சபையை சேர்ந்தவர்கள். முதல்ல ஒரு தாயார் போனாங்க, சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்ட பிறகு அங்கே குடி வந்தவர்கள் எல்லோரும் கத்தருக்கு சோசம் என்று கத்தை கைகளை தட்டினார்கள். அது பிறகு இன்னொரு சகோதரர், கொஞ்சம் வயதானவர், அவரு போனாரு. அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்ளும் போது அது அங்கே ஒரு சில காரியங்களை சொன்னார், எனக்கு ரொம்ப மன கஷ்டமானது. அவர் சொன்னாரு, நான் ஒரு ஆங்கிலிகன் சபை குடும்பத்தில் நான் பிறந்து நான் வளர்ந்தேன். இன்னும் நான் ஆங்கிலிகன் சபைக்கு தான் நான் போறேன். ஆனால் இந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்ற பிறகுதான், இங்கே நடக்கிற இந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்ற பிறகுதான் நான் வேதாந்தத்தை வாசிக்க நான் ஆரம்பித்தேன் என்று சொன்னார். அவருக்கு அப்போ ஒரு தாராளமாக ஒரு 60-65 வயசு இருக்கும். அதை கேட்கணும்னு எனக்கு மனம் ரொம்ப
நான் மனம் கஷ்டப்பட்டேன். அப்போ இந்த கூட்டத்தில் பிறகு அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த இங்கே இந்த கூட்டத்தில் இங்கே பங்கு பெற்ற பிறகு தான், இந்த இங்கே நடக்கிற கூட்டங்களில் பங்கு பெற்ற பிறகு தான் வேதாந்த வாசிக்க நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்று. நீங்கள் சண்டே ஸ்கூல் போகும்போது கட்டாயமாக நீங்கள் வேதாந்த வாசிக்க வேண்டும் என்று உங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. மனப்பாட வசனங்களும் கொடுத்துருப்பாங்க. வாலிபக் கூட்டத்திலும் உங்களுக்கு அநேகமாக அதை நடத்தினவர்கள் அல்லது போதகர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு வேதாந்த வாசிக்க வேண்டும் என்று. உங்களுடைய சபையில் ஊழியம் செய்த போதகர்கள் கட்டாயமாக உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார்கள். நீங்கள் வேதாந்தை வாசிக்க வேண்டும் என்று அவர்கள் பலமுறை சொல்லியிருப்பார்கள். அப்படி இருந்த பொழுதும் நீங்கள் இப்போது சொல்றீங்க இந்த கூட்டங்களில் பங்கு பெற்ற பிறகுதான் வேதாந்த வாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்று. அது எனக்கு கொஞ்சம் எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. அவர் ஒன்றும் சொல்ல முடியல பாருங்க. ஏனென்றால் பாருங்கள், அவர் 60 வயதுக்கு மேல அவர் ஆங்கிலிகன் சபையில் ஒரு சபையாராக அங்கே பிசிசி அங்கத்தினராக அங்கே சில ஊழியர்களும் அங்கே அவர் பங்கு பெற்றவர். என்ன பிசிசி அங்கத்தினர் என்று சொல்றீங்க பாஸ்டர், எப்படி வேதாந்தத்தை வாசிக்காம? பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம பாஸ்டர் தானே, அவர் சொல்லிட்டு போட்டு, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, அவருடைய கடமை அவர் பிரசங்கம் பண்ணும், அவர் பிரசங்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த எங்களுக்கு தெரியாது அந்த எங்க பாஸ்டரை பத்தி. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு 24 வயதில் நான் உழைத்து ஆரம்பித்தேன். என்னுடைய பயிற்சி நான் பெற்ற பிறகு நான் பந்துகஜா திருத்துவ ஆலயத்திற்கு பேராயர் என்னை அனுப்பினான். சிறு வயதில் எல்லாம் சொந்தக்காரங்க, அந்த சபையில் எல்லாம் சொந்தக்காரங்க. நமக்கு தெரியுங்க, அவங்க அப்பா அம்மாவை தெரியும், அண்ணன் தம்பி தெரியும், இன்னும் சில சின்ன போடிய நமக்கு வந்து போதிக்க போறான. பாருங்கள், இப்படியாப்பட்ட எண்ணங்களுடன் நாம தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது இந்த காதல நுழைந்து இந்த காதல வெளியாயிரும். ஏனென்றால் அவன் சொல்லி நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு சொந்தக்காரர் எங்கள் அம்மா பார்க்க வந்திருந்தார் வீட்டுக்கு. திருமண ஆரம்பிக்க பிறகு விருந்துக்கு போவதுக்கு முன்பாக எங்கள் அம்மா பார்க்க வந்திருந்தார். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்கேருந்து வரீங்கயா? அவங்க அவர் சொன்னால் நான் திருமண ஆரம்பிக்க போயிருந்தேன், இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது, அதை அவங்களுக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ அம்மா கேட்டாங்க, என்ன பிரசங்கம் பண்ணாருயான்னு கேட்டாங்க. என்ன பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாரு, ஒவ்வொரு திருமணம் ஆனதுலாம் காணா ஒரு கல்யாணம், காணா ஒரு கல்யாணம், காணா ஒரு கல்யாணம், அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாரு பாருங்கள. நாம் நம்முடைய நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் 6 நான் வாசிக்கிறேன், 1 அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். தம் வளர்ந்த ஊருக்கு அவர் வந்தார், நாசரேத். அவருடைய சீஷர்களும் அவருடைய கூட வந்தார்கள். பாருங்கள், இயேசு இப்பொழுது அவர் வளர்ந்த ஊருக்கு அவர் வந்தார். அவருடைய ஊருக்கு அவர் வருவதற்கு முன்பாக அவர் பல அற்புதங்களை அவர் செய்தார்.
நாம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மறைத்து போன ஒரு பிள்ளையை அவர் உயிருடன் எழுப்பினார். அந்த அற்புதத்தை குறித்து ஜனங்கள் கட்டாயமாக பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு ஜாரியஸ் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அவர்களோரும் உப்பாறிவிட்டு கண்ணீர் சிந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அந்த குழந்தை, அந்த மகள் மறித்து போய்விட்டார் என்று இயேசு அவளை உயிருடன் எழுப்பினார். இயேசு செய்த அற்புதங்களெல்லாம் அவர்கள் கேட்டு கட்டாயமாக இருந்திருப்பார்கள். இப்பொழுது இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறார், சொந்த ஊருக்கு போறார். இரண்டாம் வசனம், ஓய்வு நாள் போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். ஓய்வு நாள் வாசிக்கும் பொழுது அங்கே ஓய்வு நாள், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இயேசு ஜெப ஆலயங்களுக்கு அவர் சென்றார். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்ப அந்த COVID-19, ஆனா பொதுவாக சிலருக்கு ஓய்வு நாள்னா அவங்களுக்கு ஓய்வு ஒன்றும் இல்லைன்னா கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அது ஓய்வு நாள். ஆனால் சிலர் தவறாமல் கோயிலுக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு நாள் என்றால் கட்டாயமாக கோயிலுக்கு போக வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு சோஷ்டம். நான் பார்க்க இயேசு ஓய்வு நாள் அன்று ஜெப ஆலயத்திற்கு அவர் சென்றார். அங்கே ஜெப ஆலயத்திற்கு சென்று அங்கே போதிக்க ஆரம்பித்தார். சொந்த ஊர், அந்த சொந்த ஊருக்கு சென்று அந்த அங்கே உள்ள ஜெப ஆலயத்தில் போதிக்க ஆரம்பித்தார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, பாருங்கள், ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது. பாருங்கள், அந்த வார்த்தை ஆச்சரியப்பட்டார், விசுவாசிக்கவில்லை, ஆச்சரியப்பட்டார்கள். வித்தியாசம் பாருங்கள், அது ஆச்சரியமான ஒரு காரியம். அவர்கள் இயேசின் போதனையை கேட்டார்கள். நான் சொன்னதை போ இயேசு இந்த அற்புதங்களையும் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆகியா அவரை இயேசு போதனை கேட்ட பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பிரசங்கம் பண்றார் என்று அவர்கள் கவனித்து அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்க, கிறிஸ்தவங்க இன்னும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. இயேசு இரண்டாம் அறிக்கை வரும்போது அவர்கள் ஆச்சரியதான் ஆச்சரியப்பட்டுவார்கள். இயேசு வந்துட்டாரா? ஆனா பாருங்க, நம்ம விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம், ஆச்சரியப்படுகிறவர்களாக அல்ல, ஆச்சரியப்படலாம் ஆனா விசுவாசிக்க வேண்டும். நாம் சில கூட்டங்களுக்கு நாம் போகிறோம், ஐயோ பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாருமா தெரியல பாஸ்டர், ஆனா பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர், ஆவிக்குள்ள நிறைந்து பாஸ்டர் என்னதான் பிரசங்கம் பண்ணாரு, என்னதான் சொன்னாரு, இல்ல பாஸ்டர் தெளிவா கேட்கல, ஐயோ பாஸ்டர் அற்புதங்கள் போல அற்புதங்கள் பாஸ்டர், ஆச்சரியம் என்ன பாஸ்டர் பேய் பிடித்தவர்கள் பேயெல்லாம் துரத்துறாரு பாஸ்டர், பேய் பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, நோயாளிகளுக்கு சுகம் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப அவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அப்படியா? இந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் பாருங்க, நான் பறிக்கிறவன், நாம ஆச்சரியப்படுகிறோமா? ஆச்சரியப்பட்டால் மட்டும் போட்டாது, நாம் தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் உன்னுடைய செவிகளை சாத்தி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீ எனக்கு என்ன சொல்லுகிறேன்? நான் இதுக்கு முன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரசங்கத்தில் வந்த போக்கத்தில் சகோதரிய ஷெரீன
அதான் முதல் முறையாக நான் இருக்கிற அப்படியே அந்த அப்படியே அப்படி ஒரு ஜபத்தை ஜபத்தை சொன்னாங்க பாஸ் ஜபன்றாங்க நான் பிரசங்கம் அவங்க துதி பாடல்களை நடத்தின பிறகு நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்பாக அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க பாஸ் தேவனே எங்களுடைய போதுகிற நீர் மறைத்து நீர் எங்களுடன் பேசும் அருக்கான ஒரு ஜபம் பாருங்க தேவனே நீர் எங்களுடன் பேசும் நாம ஜெப ஆலயங்களுக்கு ஜெப ஆலயங்களில் பங்கு பெறும் பொழுது ஆலயங்களில் பங்கு பெறும் பொழுது ஜெப கூட்டங்களில் பங்கு பெறும் பொழுது அந்த ஒரு எண்ணத்துடன் நாம் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களுடன் பேச வேண்டும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்காக நாங்கள் குடி வரவில்லை உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்காக நாங்கள் இங்கே குடி வந்திருக்கிறோம் எங்களுடைய போதகரை நீர் மறைத்து நீர் எங்களுடன் பேசும் இங்கே ஆச்சரியப்பட்டார்களே தவிர விசுவாசிக்கவில்லை ஏனென்றால் அவர்களை பொறுத்தவென்றோ தச்சன் இவன் ஒரு தச்சன் அல்லவா எங்களுக்கு தெரியும் இவன் ஒரு தச்சன் இவனுடைய தாயரை எங்களுக்கு தெரியும் இவன் சொல்லி நாங்கள் என்னத்தை கேட்கறது எங்க பாசர் தானே நாங்கள் தான் ஒவ்வொருவா நாங்கள் கேட்கிறோமா அவர் பிரசங்கத்தை ஆனால் அதே பிரசங்கத்தை இன்னொருத்தர் சொல்லும்போது அதை பாச சொன்னாரு பாச நான் ஒரு பிரசங்கர் அழைச்சிருந்தேன் பாச நான் 10 வருஷமாக அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஜனங்க கேட்குற மாதிரி தெரியல அவர் வந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணார் ஒரு சபர் பாஸ்டர் இப்போதான் பாஸ்டர் எனக்கு இதை பற்றி தெரியும் அந்த பாச சொன்னாரா இந்த சபர் 10 வருஷம் அதான் அதை தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் பாருங்களேன் நம் பொதுவாக நம் தமிழர்களுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு பிரசங்கர் வந்து அவரு என்ன ஊழியம் செய்கிறாரு அப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி அப்படி வாழ்க்கை பிள்ளைங்களாம் கத்தருக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா அவர் ஒழுங்கா ஆராதனைகள் பங்கு பெறுகிறாரா இல்லையா தெரியாது பாருங்க ஆனா இந்தியாவிலிருந்து ஒரு பிரசங்கர் வந்துட்டார்னா போதும் நம்மளாம் அப்படியே இந்தியா பிரசங்கம் பண்ணார் மற்றவர்கள் ஆனால் சொந்த போதகர் நம்முடைய சபின் போதகர்கள் நமக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது நாம் கவனமாக கேட்பதில்லை நாம போதகர் தானே நமக்கு தான் தெரியும் அவரை பற்றி ஆனால் ஒவ்வொரு போதகருக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் சில பேர் சொந்த கருத்துக்களை போதகர் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நாம் கேட்கவில்லை ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் இவன் ஒரு தச்சன் அல்லவா தாயரை எங்களுக்கு தெரியும் நான் சொன்ன வந்தீங்க அப்பா அம்மாலாம் தெரியும் என்ன வயசு இவனுக்கு ஆரம்ப காத்து கதையில் சொன்னேன் அந்த சபையில் எத்தனையோ பாச சொல்லியிருப்பாங்க வேதாபுரம் வாசிங்க வாசிங்க ஆனால் வாசிக்கல பாருங்க அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற பிறகு தான் வேதம் அப்படி வாசிக்க ஆரம்பித்தாங்க 60 வயசுக்கு மேலே ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஒன்றும் வேற ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்காரு வீட்டில் இருந்து வேதாம்பட்ட வாசிப்பார் பாருங்கள் இங்கே நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனமா இது ஒரு கவலைக்கான ஒரு வசனம் அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து சிலருக்கு அவர் சுகம் அளித்தார் அவர்களை குணமாக்கினதின்றி வேறே ஒரு அற்புதமும் செய்ய கூடாமல் வேறே ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் ஏன் பாருங்களா இயேசு அங்க ஜெப ஆலயத்தில் இயேசு அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் ஏனென்றால் அவருடைய அவிசுவாசம் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இவன் யார் ஒரு தச்சன் அல்லவா அவர்கள் அன்று தேவனுடைய இயேசு பேசின வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்திருப்பார்கள் என்றால்
அவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் கேட்டு அவர்கள் விசுவாசித்துப்பார்கள் என்றால் அன்று அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கட்டாயமாக பெற்றிருந்திருப்பார்கள். இயேசு அவர் மத்தியில் பல அற்புதங்களை அவர் செய்திருந்திருப்பார். ஆனால் அவர்கள் இவன் ஒரு தச்சன் அல்லவா, இவன் சொல்லி நம்ம என்னது கேட்கிறது எங்கன்னா நம்பன் தெரியுமா, மரியாதை பத்தி நம்பன் தெரியுமா, அவன் அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பத்தி. இன்னைக்கு நான் பார்க்கிறோமே, இன்னும் இன்றைக்கும் பல சபையார்கள் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆராதிக்கு வருகிறார்கள், தேவன் சத்தியத்தை கவனித்து கேட்பதல்ல. நாம் தேவன் அந்த ஆராதனையில் முழு மனதுடன் பங்கு பெறுவதல்ல. யாரு இன்னைக்கு லே ரீடரு, யாரு இன்னைக்கு பாட்டு நடத்துறது, இவர் தான் ரொம்ப பாசதான பிரசங்கம் பண்றாரு. என்ன சொல்லுவாங்க, அவரு பிரசங்கம் பண்றாரு எங்களுக்கு ஒன்றும் புரியல சொல்லுவாங்க, எங்க தூக்கமா வருது அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது. என்னென்னமோ சொல்லியிருக்காங்க என்னை பற்றி, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது காலம் பறந்துல சொல்லிட்டு போங்க. என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, என்னுடைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவது. நாம் அதை கேட்டு நாம் ஒரு போதுகள் அதை பிரசங்கம் பண்ணும்போது நாம் அதை கேட்டு நம்முடைய நாம் விசுவாசிப்போம் என்றா, நம்முடைய வாழ்க்கை முழுமையாக தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போம் என்றா, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு ஆராதனையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னென்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக நாம் இயேசுவை நாம் முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை நாம் முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆச்சரியப்பட்டா மட்டும் போதாது, நல்லா பிரசங்கம் பண்ணாருங்க எங்க பாஸ்டர், தூங்குறவங்களும் எழுப்பி விட்டாரு. ஆச்சரியப்படுவதற்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு பிரசங்கம் பண்ணுவதல்ல, சபையார் தேவனை விசுவாசிப்பதற்காக இயேசு விசுவாசிப்பதற்காக தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதற்காக தான் நானும் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஆகியா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க சொல்லாதுங்க நம்ம பாஸ்டர் தான் நமக்கு தெரியுமே, ஓ அவரா பிரசங்கம் பண்றாரு நமக்கு தெரியுமே, இல்லை. நாம் கவனமாக நாம் கேட்கும் போது தேவன் கட்டாயமாக நம்முடன் பேசுவார். ஆகியால் அடுத்த முறை நீங்கள் ஆராதனையில் ஜெபக்குடன் பங்கு கொள்ளும் போது நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் போங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை என்பது பேசும் சகோதரிய ஷெரீனை துபிப்பது போல எங்களுடைய போதைகளை மறைத்து நீர் என்னோடு பேசும், எங்களுடைய போதுகளுடைய சிந்தனை போதுகளுடைய கருத்தல்ல, உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க நாங்கள் போகிறோம். அவரை பெரு அவரை மறைத்து நீர் உடனே பேசும் என்று அந்த ஜெப சிந்தையோடு வாருங்க. கட்டாயமாக தேவன் ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு குடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை ஆசீர்வதி என்றால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வித்து உங்களை நடத்த தேவனை வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, தேவனே நாங்கள் அன்று நாசிரித்த ஒரு அச்சப ஆழத்தில் உள்ள ஜனங்களைப் போல் அல்லாமல் தேவனே நாங்கள் உண்மை விசுவாசிகளாக நாங்கள் ஜீவிக்க விரும்புகிறோம் ராஜா. உங்களுடைய சத்தியங்களை நாங்கள் கேட்கும் பொழுது சுவாமி, யார் மூலியமாக இருந்தாலும் சரி சுவாமி, அது போதகராக இருக்கலாம், ஒரு சகோதராக இருக்கலாம், உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கும் போது எங்களுடைய காதுகளை நாங்கள் திறந்து இருதயங்களை திறந்து அந்த சத்தியத்தை கேட்கும்படி நீர் எங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு பலத்தை தாரும். தேவனே உடைய சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்க, உடைய சத்தியத்தை விசுவாசிக்க எங்களுக்கு அந்த பலத்தை நீர் எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் ஜீவிக்க விரும்புகிறோம். தேவனுடைய சத்தியங்களை கேட்டு அதன்படி ஜீவிக்கும் போது சுவாமி கட்டாயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல்
தங்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சொல்லப்படாவே. ஆமென்.